மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நல்லா வாழ்ந்த மனுஷன் சாவும் நல்லபடியா வந்திருக்கு. அவரு ஆசைப்பட்ட மாதிரி எரிச்சிடலாம் இல்ல. This is none of your business. உங்க வேலை பார்த்துட்டு போங்க. அனிமா, என்னாச்சு, தூக்கம் வரலையா? இல்லைங்க, தூக்கம் வரல. எனக்கு மனசே சரியில்லை. இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பெரியவர் இறந்துட்டாரு. அவருக்கு சொய்யம் பிடிக்கும்னு சுட்டு எடுத்துட்டு வாங்கன்னு தேனை என்கிட்ட கேட்டா. சரி, ஆசையாக கேட்குறாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டு போனேன். போன இடத்துல அவர் செத்து போயிருந்தார். செத்து போன மனுஷன் அவரை எரிக்க சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அது முடியாதுன்னு ஒரே அழிச்சாட்டியம். ஏன்னு கேட்க போனால் என்னை வெளியே துரத்து போட்டாங்க. ஏங்க இதெல்லாம் நல்லவா இருக்கு? ஒரு மனுஷனை எரிச்சா என்ன, புதைச்சா என்ன? அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு யாருமே இல்லை பாருங்க. ஐயோ, இதுக்கெல்லாமா சட்டம் பேசுவாங்க? ஏன் இப்படி இருக்காங்க? சரி, வா வந்து படுத்து தூங்கு. அந்த பெரியவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைதான், ஆனால் தேனுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கு இல்லையா? அந்த பெரியவரோட ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சுன்னு அவள் எவ்வளோ கவலைப்பட்டா தெரியுமா? அவள் கவலை என் கவலை இல்லையா? ஓகே, சரி சீக்கிரம் தூங்க வா. நீங்கள் வாணியை பார்க்குறீங்க, ராணியை பார்க்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க. எங்களுடைய வாங்க, சரியா? எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.